वेलकम टू हेल्थी फूड किचन सेटी नाटले द तावला वड़े इन सुलवांगा रोम्ब टेस्टी आव रोम्ब नल्ला आव रुकों इदुके शाइडीस वंदु तेंगा चटनी अड़ु तेंगा तोवेर इंद रेंडु रोम्ब नल्ला रुकों सेटी नाटले कल्याने वीटले वैपांगा कल्याणत्तुक्कु मरुनाल वैपांगा इंद तावला वड़ अल्ल आमा वड़ रेंडुले एदावदु ओरु वड़ कंडिप्पा रुकों ना इप्पो इदु एप्पडी सेय्यरुन्नु उंगलुक्कु सोल्रें இப்போ தவளை வடைக்கு நம்ம என்னென்ன வேணும்னு பார்ப்போம் தவளை வடை வந்து செட்டிநாட்டில் ரொம்ப ஃபேமஸ் அதாவது கல்யாணத்துக்கு மறுநாள் இந்த தவளை வடை போடுவாங்க தவளை வடை அல்லது ஆமை வடை இந்த ரெண்டு வடையில் ஏதாவது ஒரு வடை போடுவாங்க நாலு மிளகாய் போட்டுக்குவோம் சோம்பு அரை ஸ்பூன் பெருங்காயம் ஒரு சிட்டிகை அளவுக்கு இந்த பருப்பு வகைகளை தேவையான அளவுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம் உப்பு இப்போ இதை தனியா எடுத்து வச்சிருவோம் கடலை பருப்பு ஒரு கப் எடுத்துருக்கேன் துவரம் பருப்பு ஒரு கப் இட்லி அரிசி ஒரு கப் பாசி பருப்பு வந்து அரை கப் நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எடுத்துக்கோங்க இட்லி அரிசி துவரம் பருப்பு கடலை பருப்பு மூணு ஒரு கப் எடுத்தீங்கன்னா அதில் பாதி அளவு பாசி பருப்பு அரை கப்பு உளுந்தம் பருப்பு அரை கப்பு இது வந்து பச்சரிசி பச்சரிசி வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று பலகார அரிசின்னு சொல்லுவாங்க ஒன்று சாப்பாட்டு அரிசின்னு சொல்லுவாங்க சாப்பாட்டு அரிசி வந்து புளிச்சாதம் கருவேப்பிலை சாதம் லெமன் சாதத்துக்கெலாம் சாப்பாட்டு அரிசி பலகார அரிசி வந்து பணியாரத்துக்கு தோசைக்கு அந்த மாதிரி போடணும் நீங்கள் வந்து பலகார அரிசி யூஸ் பண்ணாமல் சாப்பாட்டு அரிசியவே நீங்கள் வடை பணியாரத்துக்கெலாம் போட்டிங்கன்னா வழுத்த மாதிரி போயிடும் அதனால் பலகார அரிசியான்னு மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பலகார அரிசி கொஞ்சம் பெருசாக இருக்கும் சாப்பாட்டு அரிசி கொஞ்சம் ரொம்ப சிறுசாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் பச்சரிசி அரை கப்பு இது வந்து ஒரு கைப்பிடி ஜவ்வரிசி இப்போ ஜவ்வரிசியை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் நம்ம ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கியிருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க அலசி ஊற வச்சுருக்கோம் ஒரு மணி நேரம் ஆகட்டும் ஜவ்வரிசியை தனியாக ஊற வச்சுக்கோங்க ஜவ்வரிசியை தனியாக ஊற வச்சுக்கணும் ஜவ்வரிசி நம்ம அரைக்க போகிறதில்ல பருப்பு வகையில் தான் பருப்பு அரிசியை தான் நம்ம அரைக்க போகிறோம் தனித்தனியாக ஊற வைங்க ரெண்டு ஒரு மணி நேரம் ஊறட்டும் நம்ம ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து நம்ம வரமிளகாய் சோம்பு உப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம் நம்ம ஊற வச்சுருக்கிறதையும் சேர்த்து அரைச்சிடுவோம் இப்போ நம்ம மாவு அரைச்சி எடுத்துட்டோம் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ இதில் வெங்காயம் கருவேப்பிலை ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு தண்ணி இல்லாமல் இருத்துருங்க தண்ணி இல்லாமல் இருத்துட்டு போடுங்க மாவில் உப்பு போதுமான்னு பாருங்கள் உப்பு பத்தாட்டி போட்டுக்கலாம் உப்பு எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வடை போட போகிறோம் மாவு எந்த அளவுக்கு லிக்விடாக இருக்குன்னு பாருங்கள் உளுந்த மாவு மெது வடைக்கு இருக்கு இல்லையா அதை காட்டிலும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்
கையில நீங்க எடுத்து போட வராது அதனால கரண்டில எடுத்து அகலமான பாத்திரமா இருந்தா ஒன்னோட ஒன்னு ஒட்டாம இருக்கும் எனது வடை சட்டியை கண்டு ஒட்டுது ஒன்னு போட்டு லேசா வெந்த பிறகு அடுத்து போடுங்க இது கரண்டில ஊத்துறதுனால அன்சேஃபா தான் இருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் தவள வடைன்னு பேரு நீங்க வடை போட்ட பிறகு வடை இப்படி பிச்சு பாத்தீங்கன்னா மாவா இருக்க கூடாது இது எப்படி நல்லா இருக்கு பாருங்க மாவா இருந்துச்சுனா உங்க மாவு கெட்டியா இருக்குன்னு அர்த்தம் கெட்டியா இருந்தா கொஞ்சம் தண்ணி ஊத்தி கரைச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியா போச்சுனா எண்ணெய் குடிக்கும் மாவு கெட்டியா இருந்துச்சுனா கொஞ்சம் நடுவுல மாவா இருக்கும் கொஞ்சம் மாவை எடுத்து வச்சிட்டு கொஞ்சம் மாவை கரைச்சு நீங்க ஊத்தி பாருங்க ரொம்ப ஈஸி இந்த வடை டேஸ்டாவும் இருக்கும் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் தவளை வடை ரெடி நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க தேங்க் யூ